நாம் இந்த வீடியோவில் நம்மளுடைய டிஎன்ஏசிடி அட்டண்டன்ஸ் நியூ அப்டேட்டில் எவ்வாறு தேன் சிட்டு மாத இதழை நாம் ரிசீவ் செய்த விவரங்களை அப்டேட் செய்வது என்பதை பற்றி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் உங்களுடைய மொபைலில் ப்ளே ஸ்டோரில் போயிட்டு இன்றைய லேட்டஸ்ட் அப்டேட் பண்ணிக்கோங்க. டிஎன்ஏசிடி அட்டண்டன்ஸ் ஆப்பில் லேட்டஸ்ட் வெர்ஷனை அப்டேட் பண்ணிவிட்டு ஓப்பன் செஞ்சுக்கோங்க. ஓப்பன் செய்த பிறகு உங்களுடைய தலைமை ஆசிரியர்கள் வந்து ஸ்கூல் யூசர் நேம் பாஸ்வேர்டு கொடுத்து லாகின் பண்ணிக்கோங்க. ஸ்கூலோட யூசர் நேம் பாஸ்வேர்டு கொடுத்து லாகின் செய்த பிறகு உங்களுடைய டேஷ்போர்டு ஓப்பன் ஆகிருக்கும். இதில் ஸ்டாஃப் அட்டண்டன்ஸ் அதே போல் டுடே ஸ்டேட்டஸில் ஃபுல்லி ஒர்க்கிங்கை செலக்ட் பண்ணிவிட்டு ஸ்டாஃப் அட்டண்டன்ஸில் உங்கள் பள்ளியில் இருக்கக்கூடிய ஆசிரியர்கள் இருவரும் வந்துட்டு வருகை புரிந்திருந்தால் ப்ரெசன்ட் அப்படின்றத கொடுத்துட்டு அப்படியே சப்மிட் கொடுத்துருங்க. சப்போஸ் ஆப்ஷன் அப்படின்னா அதில் கிளிக் பண்ணிவிட்டு அவங்களுக்கான ரீசனை கொடுத்துக்கலாம். அவங்க ப்ரெசன்ட் அப்படின்னா உங்களுக்கு அந்த பி ஆப்ஷனில் அப்படியே விட்டுட்டு சப்மிட் கொடுங்க. ரெண்டு ஆசிரியர்களுக்கெல்லாம் எந்த பள்ளியில் இருக்கிறதுனால சப்மிட் கொடுத்த உடனே உங்களுக்கு சப்மிட் ஆயிரும். சப்மிட் செய்த பிறகு உடனடியாக உங்களுக்கு அந்த இதழ் ரிசீவ் ஆகிருக்கா இல்லையான்ற ஆப்ஷன் கேட்டு நம்மளுக்கு ஒரு பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். இதில் பார்த்தீங்கன்னா உங்கள் பள்ளிக்கு ஜனவரி மாத தேன் சிட்டு இதழின் பிரதிகள் வந்து சேர்ந்ததா அப்படிங்கிறதுல நோன்றது டிஃபால்ட்டாக இருக்குது. வந்திருந்தது அப்படின்னா எஸ் கொடுங்க. அதேபோல் பெறப்பட்ட இதழ்களின் எண்ணிக்கை அப்படிங்கிறதுல எண்ணிக்கையை கொடுத்துருங்க. அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா கனவு ஆசிரியர் இதழ் வந்திருக்கிறதா அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதில் எனக்கு எஸ்னா எஸ் கொடுங்க, இல்லை நோ கொடுத்துட்டு இப்போ சேவ் அப்படின்னு கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து தேன் சிட்டு இதழ் வந்து சக்ஸஸ்ஃபுல்லி சேவ்டு ஆயிரும். இவ்வாறு தான் நம்ம அட்டண்டன்ஸ் பதிவு செய்த பிறகு தான் இந்த தேன் சிட்டு இதழுடைய விசிபிள் அந்த பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ ஸ்டாஃப் அட்டண்டன்ஸ் முடித்த பிறகு உங்களுக்கு அந்த ஆப்ஷன் வரும். அதை பயன்படுத்தி அப்டேட் செய்து கொள்ளுங்கள். நன்றி.